அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பொட்டுட்டு நான் பண்ண போகிறோம் இது கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் ஆனால் அது வீட்லேயே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலாங்க அதே டேஸ்ட்டு வீட்டில் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் அன்றைக்கி மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க அது நல்ல பெரிய சைஸ் அது வேக வச்சு தோல் வச்சதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க சுடாக இருக்கும் போது பண்ணாதீங்க இது நானூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளர் மாவு எடுத்திருக்கேங்க கார்ஃப்ளவர் மாவு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் இருக்கணும் நீங்கள் மைதா மாவு தான் எடுக்கக்கூடாது கான்ஃப்ளர் மாவு தான் எடுக்கணும் அதுக்கப்புறம் கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன் பிரெட் கிரம்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் பிரெட் கூட எடுத்துக்கணும் அது கொஞ்சம் காஞ்சி போச்சுன்னா அது எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் தான் இருக்குது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஃபேனு எல்லாம் வச்சுக்கோங்க அது கொஞ்சம் காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் சின்ன சைஸ் இருந்தால் பத்து எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் இருந்தால் அஞ்சு எடுத்துக்கோங்க போதும் அது வந்து கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒரு ஒன்றும் இல்லைங்க நம்ம காஞ்ச வத்தல் இருக்கு இல்லையா அதை வந்து ஒன்று ரெண்டாக இடிச்சு வச்சோம் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் அதுதான் கடைகளில் கிடைக்கிறதும் அதுதான் நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம் பெப்பர் பவுடர் காரத்துக்கு உப்பு தேவையான அளவு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா சேர்க்கலாம் நல்லா விட்டுர்லாங்க பட்டரை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கடைகளில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க அதனால் நானும் சேர்த்துருக்கேன் தாங்க தேவையான பொருட்கள் பாருங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் தான் இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கை நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாங்க ஒரே மாதிரி இருக்கணும் அதனால் நம்ம வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் நல்லா மேஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் துருவதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் துருவி எடுத்துட்டேங்க இப்போ மசாலாலாம் சேர்க்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் நீங்கள் பொடி சேர்த்திங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால் நான் வந்து சில்லி ஃப்ளேக் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு பெப்பர் பவுடர் உங்கள் காரத்தீத்தப்ப எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு மட்டும்தாங்க டைம் எடுக்கும் இது எல்லாமே ஈஸி தான் கரம் மசாலா பொடி இப்போ நான் கால்ஃப்ளர் மாவு சேர்க்குறேங்க நம்ம அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்தோம் இல்லையா அதில் நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம அரைக்கப் பிரெட் கிரம்ஸ் சேர்த்தோம் இல்லையா அதில் பாதி இப்போ சேர்த்துருக்கேங்க மிச்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பட்டர் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பிசைய போகிறோங்க ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க நல்லா பிசையணும் இப்போ கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேங்க ப்ரெட் க்ரம்ஸ் வந்து உருளைக்கிழங்கு பொறுத்து தான் தேவைப்படும் ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரணுங்க இப்போ வந்துடுச்சு கையில் ஒட்டவே இல்லை ஆனால் கையில் தொட்டிங்க அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெட் கிளம்ஸ் வந்து மிச்சமாக இருக்குது கையில் ஒட்டவே இல்லை ஆனால் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குதுங்க இதுதான் பதம் இப்போது இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய உருண்டை எடுத்துக்கலாங்க பெரிய உருண்டையை நான் எடுத்துக்கேன் இதை ஒரு போர்டு மேலே வச்சு இந்த மாதிரி நீல வாக்கில் திரட்டிக்கலாங்க ஒட்டவே ஒட்டாது நமக்கு ஒட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து பெட்ரூம்ஸ் கொஞ்சம் கம்மியாக பண்ணிருக்கோம்னு அர்த்தம் இல்லைனா கொஞ்சம் எண்ணெய் கூட கையில் தடவிக்கலாம் இந்த நீலவாக்கில் நம்ம திரட்டிக்கலாம் ஒரே சைஸில் ஒரே சைஸில் நீல வாக்கில் திரட்டிகிட்ருக்கோம் விரிசல் வந்துச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கலாங்க இப்படி நம்ம பொறிச்சோம் அப்படின்னா எண்ணெய் வந்து ஜாஸ்தி குடிக்கும் ரொம்ப நல்லாவே இருக்காது கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்காது அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நீல வகை நல்லா திரட்டியாச்சு ஒரே சைஸில் கிளிங் கிளிங்க்ராப்பால் நான் கவர் பண்ண போகிறேங்க உங்கள்கிட்ட கிளிங் கிராப் இல்லை அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட கவர் பண்ணலாம் இல்லை பட்டர் பேப்பர் இருக்குன்னா அதில் கூட கவர் பண்ணலாம் எதுலையே ஒன்று கவர் பண்ணிக்கோங்க இப்போ அலுமினியம் ஃபாயில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டுலையும் இருக்குது இல்லை அப்படின்னா கடைகள்லேயும் கிடைக்கிது ஈஸியாகவே அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கட் பண்ணிட்டேன் இந்த சைடில் இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாங்க இப்படியே நம்ம பொறிக்க முடியாது கட் பண்ண நமக்கு வராது இப்போது ஒரு ப்ளேட்டில் நான் வச்சுக்கிறேன் மிச்ச இந்த மாதிரி ரேப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க எனக்கு வந்து நாள் வந்துச்சு இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஃப்ரீஸரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ரெண்டு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க இப்படியே எப்போ தேவையோ அப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் அன்றைக்கி இப்போது அரை மணி நேரம் ஃப்ரீஜில் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீஜில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ ரேப்பை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெண்டு மட்டும் பொறிச்சு காமிக்கிறேன் மிச்சம் ரெண்டை வந்து நான் ஃப்ரீஸில் வச்சுக்கிறேன் திரும்பவும் ரெண்டையும் நான் ஓபன் பண்ணிட்டேன் மிச்சம் இது ரெண்டையும் நான் ஃப்ரீஸில் திரும்ப வச்சுக்கிறேங்க இது எப்போ தேவையோ அப்போ பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போது காலம் அப்படின்றதுனால மழை காலத்து இந்த மொறு மொறு சாப்பிட சூப்பராக இருக்கும் மழை பெய்யும்போது அப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம் ஒரு அரை இன்ச் அளவுக்கு அரிலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இவ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வருது அப்படின்னு இதே இது நீங்கள் உடனே கட் பண்ணிங்கன்னால் இந்த அளவுக்கு கரெக்டாக வராதுங்க இப்போ கட் பண்ணிட்டோம் இப்போது மிச்சம் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு இருக்கு இல்லையா அதை வந்து இது மேலே சேர்த்துடலாங்க ஏன் இந்த மாதிரி சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக வரதுக்காக தான் கடைகளில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க அதனால் நானும் சேர்க்குறேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக வரும் மேலில் அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு எதுவுமே நமக்கு வர மாட்டிதுன்னு நினைப்போம் ஆனால் அது காரணம் இதாங்க அவங்க வந்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க எல்லா இடத்துலையும் இருக்கணும் அந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரீஸரில் வைக்கலான்னு நினைக்கலாம் அப்படி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் பொறிக்கும் போது ரொம்ப ஹார்டாயிரும் அப்போ நல்லாவே இருக்காது நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும் இப்படி தான் நீங்கள் ஃப்ரீஸரில் வைக்கணும் நீங்கள் இந்த கோட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது இதுக்கப்புறம் நீங்கள் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடையில் என்ன சூடு பண்ண வச்சுட்டேன் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்பலாம் சூடாக கூடாது அடுப்பும் பார்த்தீங்கன்னா மீடியமில் தான் இருக்கணும் இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்படி செஞ்சு பொறிச்சிங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்கவே குடிக்காது அப்படியே இருக்கும் போட்டு என்ன அப்படியே இருக்குங்க எல்லாத்தையும் பொறிச்சிடலாங்க நம்ம நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும் டைம்லாம் எடுக்காது சூப்பராக கலர் வந்திருக்கு பாருங்கள் கடைகளில் இந்த மாதிரி தான் கலர் கிடைக்கும் அதே கலரில் நமக்கும் கிடச்சிருக்கு பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக இருக்குங்க மேல் நல்ல கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்ம போட்டெண்ண அப்படியே இருக்குது பாருங்க எண்ணெயே குடிக்கலை இப்போது மிச்சத்தையும் நம்ம பொறிச்சிடலாங்க இப்படி எல்லாத்தையும் பொறிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டு இருக்குங்க இப்போ உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் எப்படின்றது நீங்களே பாருங்கள் மேல் நல்லா கிறிஸ்பாகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கெச்சப் போடையோ சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இது மட்டுமே போதும் கெச்சப் கூட தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்